हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल व्लॉगिंग विद हेमा। अक्की रोटी पंडला नंबो इधर के नाने सोरका ऐड तेर करा उरु पादी सोरका ऐड तेर करा रेंड ऑनियन रेंड ग्रीन चिली कुंजो करी लीफ अरसी माव उरु कप्पा लव एंड कप्पा अरसी माव ऐड तेर करो मो आधे कप्पा काल कप्पा लव रवा कुंजो तेंगा तुरुवल घी वंदेटे उरु स्पून तन्नी वांगो फ्रेंड्स पंडला फर्स्ट सोरका ल तोल अल्ला सी वेटला फ्रेंड्स पारंगो इंदा मारी नानु तोरक बॉटल गार्डोड़ तोल वंदेट सी वेट रुकरा सी वेट उर तुरुवल एड़ते नल्ला तुरुवीट रुकरा फ्रेंड्स नानु इप्पो अदु कूड़वे नान वंदेट उर इंच अलव इंजीयो नल्ला तुरुवीट रुकरा सोरका कूड़वे उंगे किते जिंजर गार्लिक पेस्ट रुंदा अदा नेंग आड़ पनुंगो ना वंदेट इंजीय तुरुवी सेथेट रुकरा इप्पो सोरका कूड़वे चिन चिन्नदा कट पनी वेचर रुकरा वेंगायों पच्च मेलागा அப்புறமா வந்துட்டு கறி லீஃப் சேர்த்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற ரவையை அதில் சேர்த்துட்டு இருக்கிறேன். உப்பு கூட அது கூட போட்டுட்ருக்கிறேன். ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுட்ருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது துருவின தேங்காவை சேர்த்துட்டு இருக்கிறேன். மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு அரிசி மாவையும் அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு எடுத்து வச்சிருக்கிற தண்ணியை அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி தாஸ்தி ஊற்றக்கூடாது. சொரக்காலியே தண்ணி இருக்கும். நான் வந்துட்டு ஒரு பாதி கிளாஸ் தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நம்ம மாவு ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். பார்த்தீங்களா, கொஞ்சம் பொல பொலாந்தான் இருக்குது. இப்போ அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டுருக்குறேன். பாருங்கள் நம்ம மாவு எப்படி இருக்குன்ட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ ரவை போட்டிருக்கிறதுனால ஒரு 5 to 10 minutes அது ஊறட்டும். என்னோட மாவு ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு தோசை தவா இல்லைன்னா சப்பாத்தி தவா எடுத்துருக்கிறேன். இது வந்துட்டு இரும்புது இருந்தால் ரொம்ப நல்லது, நான்ஸ்டிக் இருந்தாலும் பண்ணலாம். நான் ஸ்டவ் மேலே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லாப் மேலே தவாவை வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் தடவிட்டு தோசை தவாவில் இந்த மாவை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே தட்டிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கோ தட்டிட்டு சென்டரில் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். நான் இப்போ நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு இருக்கிறேன். வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு இருக்கிறேன். பாருங்கோ புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்ட்டு. இப்போ வந்துட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அதில் ஊற்றணும். நான் இன்னொன்று நான் பண்ணிட்டு இருக்கிறேன் ரொட்டி. பாருங்கள் இந்த மாதிரி நான் தட்டிட்டு இருக்கிறேன். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கோ. ரொம்ப ஈஸி பிரேக்ஃபாஸ்ட்டு, பசங்கோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள் இப்போ எண்ணெய் ஒரு ஸ்பூன் போட்டுட்ருக்குறேன். நான் ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும் இந்த அரிசியில் பண்ணுற இந்த ரொட்டி. ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. நம்ம சொரக்காய் போட்டிருக்குறோன்ட்டு பசங்களுக்கு தெரியவே தெரியாது. சொரக்காயில் நம்ம பல்லியா பொரியல் அந்த மாதிரி பண்ணால் அவங்க சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம ரொட்டியில் சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணி கொடுத்தா பசங்களுக்கே தெரியாத காயையும் சாப்பிட்டுடுவாங்க, நம்ம கொடுக்குற இந்த ரொட்டியும் சாப்பிட்டுடுவாங்க. பாருங்கள் ரெண்டு பக்கமும் சுட்ட உடனே இந்த மாதிரி இருக்குது. இந்த ரொட்டிக்கு நான் தேங்காய் சட்னி பண்ணியிருக்கிறேன். ரொம்பவே சூப்பராக காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இந்த ரொட்டி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வ்ளாகிங் வித் ஹேமாவை சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.